உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இன்னைக்கு ஓடிஜி தளத்துல வெளியாகி ஓடிட்டு இருக்கிற ஜெகமே தந்திரன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல வெளியாக முடியாம இன்னைக்கு நேரடியாக ஓடிஜி தளத்துல படம் வெளியாகிருக்கு. இதே இந்த மாற்றத்தை இந்த சினிமாவுடைய அடுத்த கட்ட நகர்வு, இது வந்து சினிமாவுடைய அடுத்த கட்ட நகர்வு, அதாவது தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு இந்த அடுத்த கட்ட நகர்வை சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு தமிழ் இயக்குனர் வந்து இதற்கான முயற்சியை எடுத்தார். யாருன்னு தெரியுதுங்களா? சேரன் தான். நம்முடைய இயக்குனர் சேரன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா டு ஹோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கே தமிழ்நாடு முழுக்க அமைச்சு அந்த திரையரங்கில் இருக்கக்கூடிய சினிமாவை வீடுகளுக்கு நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் இந்த திரை உலகம் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா துறை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஆதிக்க சக்தியின் கீழ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு அன்னைக்கு தான் அந்த விஷயத்தை படிக்கும்போது தான் எனக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த ஆதிக்க சக்தியின் சுழற்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகர்வை நகர்த்த அந்த நகர்வு முன்னெடுக்க முடியாமல் அவர் தோற்று போனார், அதாவது சேரன் வந்து தோற்று போனார். என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சக்தியின் கீழ் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சாலும் அது இயற்கைக்கு முன்னால் எல்லா சக்தியும் அடிபணிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த கொரோனா காலத்தினால, இயற்கையினுடைய கொரோனாவால் எந்த சக்தியினால் அந்த சினிமாவை வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய முயற்சி வந்து திரு சேரன் அவர்களால் முடியாமல் போணுச்சோ அதை வந்து இன்னைக்கு கொரோனா வந்து நிறைவேற்றி கட்டியிருக்கு. அதாவது வரக்கூடிய சினிமா எல்லாத்தையுமே நேரடியாக வீட்டிலே இருந்தபடி பார்க்கலாம், அதாவது ஓடிஜி தளத்தில் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கையை மிஞ்ச எந்த சக்தியாலும் முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நம்ம நேரையாக அந்த படத்துக்கு போயிடுவோம். ஜெகமே தந்திரன் இந்த படத்தை வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜா அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறார். கார்த்திக் சுப்ராஜா சார் இயக்கியிருக்கிறார், தனுஷ் சார் நடிச்சிருக்கிறாங்க, ஐஸ்வர்யா லட்சுமி இன்னும் பல நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளிநாட்டு வில்லனை போட்டு இந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினர் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்பக்கூடிய விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஆரம்ப சீன் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது பீட்டர் அப்படிங்கிற நம்முடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு வில்லன், அப்புறம் அவருக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு வில்லன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஈழத்தமிழர், ஈழத்தமிழர்களுக்காக அங்கே வந்துட்டு உதவி செஞ்சுக்கிட்டு ஈழத்தமிழர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வில்லன். அவங்க ரெண்டு பேரையும் தான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அடுத்தபடியாக நம்முடைய தனுஷார் வந்துட்டு அறிமுகமாகிறாரு. தனுஷார் அறிமுகமாகிற அந்த சீன் வந்து மாஸ் சீனாக இருக்குது. அந்த அறிமுகமாகிற சீனை பார்த்தா நம்ம கதையை எங்கேயோ கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. அதாவது ஒரு காரை குறுக்க போட்டு ட்ரெயின் வருது, அந்த காரை இப்படி குறுக்க போட்டு அப்படி மாஸாக நின்று அந்த ட்ரெயினை நிறுத்தி உள்ளே போய் ஒரு கொலை பண்ணுவார். அந்த கார்லேருந்து இறங்கக்கூடிய அந்த கார் அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டை படத்தில் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த கெட்டப்பாக வந்து அப்படியே போட்டிருப்பார். அந்த கெட்டப்பை ரஜினிகாந்த் சார் போட்டப்பே எடுபடலை, ஆனால் இதில் வந்து தனுஷார் வந்து அதை அப்படியே கடைப்பிடிச்சிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அது பாசிட்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு 4 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. நேராக உள்ளே போயிட்டு ஒரு கொலை பண்ணிட்டு வெளியில் வருவார். ஒரு பெரிய ஒரு காரை நிறுத்தி ஒரு ட்ரெயினை நிறுத்தி காரை குறுக்க நிறுத்தி ஒரு கொலை பண்ணும் பொழுது நம்ம வந்து வேற ஏதோ மாஸ் டான் அந்த மாதிரி காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப, ஒரு சாதாரண மதுரையில் இருக்கக்கூடிய சுருளிங்கிற ஒரு இளைஞன் ரோட்டு ஓரத்தில் போராட்ட கடை போட்டிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அப்படி தான் அவர் வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமான மிகைப்படுத்தி காட்டப்பட்ட காட்சியாக இது தெரியுது. இது வந்து ஒரு சினிமாத்தனம். இந்த சினிமாத்தனம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுஷார் வந்துட்டு ஏற்கனவே வந்த கர்ணன் படத்தில் அருமையாக பண்ணியிருப்பார். அவருடைய கேரக்டரை வந்து கரெக்டாக முடிச்சிருப்பார். அவர் அந்த கிராமத்து இளைஞனுக்கே உரிய ஒரு பாணியில் அவர் பண்ணக்கூடியவர் அருமையாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த மதுரையில் காட்டும்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சீனில் வந்துட்டு இயற்கையாக ஒரு இளைஞன் அங்கே சுருளின்ற இளைஞன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்த இடத்த கரெக்டாக அவர் பூர்த்தி பண்ணியிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. என்னென்னு கேட்டால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர் இந்த வில்லன் கேரக்டருக்கு சமாளிக்க முடியாமல் அந்த இங்கிலீஷ் பீட்டர் அப்படிங்கிற அந்த வில்லன் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேங்ஸ்டாரை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபர் கொடுத்து கூப்பிட்றாரு. அதாவது ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 2 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் வருது. அதனால் இவர் இங்கேருந்து மதுரையில் இருந்துட்டு லண்டனுக்கு போகிறார். லண்டனுக்கு போயிட்டு அந்த ஈழத்தமிழர் அந்த வில்லனை வந்துட்டு சிவதாஸ்
அவரை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்காக முறியடிக்கிறதுக்காக இங்கேருந்து அவர் அங்கே அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஐடி பர்சன், அவருக்கும் ஆங்கிலம் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிவதாஸ் அப்படிங்கிற அந்த டானுடைய அந்த ஆயுத கடத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே கரெக்டாக புலனாய்வு பண்ணி அது ரெண்டு நாளில் அப்படியே திருத்திருவ நடந்து கரெக்டாக புலனாய்வு பண்ணி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஆயுத கடத்தல் செயல்பாடுகள் தங்க கடத்தல் செயல்பாடுகள் அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி படத்தை வந்து படமாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னொரு முறையில் வந்துட்டு சினிமா தனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு பொருந்தும். இந்த படத்தை மதுரையில் எடுக்காமல் மதுரையில் ஒரு செட்டு போட்டு எடுக்காமல் இந்த படத்தை எதுக்கு போயிட்டு லண்டனில் போய் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதற்கான விடை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து ஈழத்தமிழர்களை பற்றின ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்துட்டு கதாநாயகி கதாநாயகியை கட்டுறாங்க. கதாநாயகியை காட்டின உடனே ஒரு தனுஷ் அந்த முதல் ஷாட்லேயே ஓடி போய் ஒரு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த கதை வந்துட்டு ராக்கெட் வேகத்தில் போகுது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஒன்றும் அழுத்தமான காதல் கதை இல்லை, இது வந்து கிரைம் ஸ்டோரி, அழுத்தமான ஒரு காதல் கதை இல்லை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவர் கூட்டிகிட்டு போன வேலையை கரெக்டாக செய்கிறாரு. அந்த முடரை வந்துட்டு இவர் வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஒரு பிளாஷ்பேக்கும் நடக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஈழத்திலிருந்து தமிழர்கள் வந்துட்டு அந்த இறுதிக்கட்ட போர் முடிஞ்ச உடனே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக லண்டனுக்கு வராங்க. அப்படி லண்டனுக்குள்ளார வரும்பொழுது எல்லாரையும் வந்துட்டு உடனடியாக உள்ளுக்குள்ளே அனுப்பிட மாட்டாங்க. அவங்கள வந்து விசாரணை கைதியாக கொஞ்ச நாள் வந்து தடுத்து வைக்கிறாங்க. சிலர் மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி விசாரணை கைதியாக தடுத்து வைக்கப்படுறவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்துட்டு நீதிமன்றத்தில் வாதாடி ஒரு வழக்கு தொடுத்து வாதாடி அவங்க வந்து வெளியில் கொண்டுட்டு வராங்க. அந்த வேலையெல்லாம் வந்து இவர் தான் செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. படம் வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதில் சினிமாத்தனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சில தமிழுக்கே உரிய சினிமாத்தனங்கள் வந்து அந்த வில்லன் வந்துட்டு நம்ம தனுஷ் சார் சட்டையை பிடிச்சி எழுத்துட்டு வருவாங்க. அப்படி சட்டையை பிடிச்சி எழுத்துட்டு வரப்போ தனுஷ் வந்துட்டு லுங்கி கட்டியிருப்பார். இது வந்து எனக்கு என்னுடைய பழைய காலத்து வாழ்க்கையை வந்து நினைவுபடுத்தினா, சில நேரம் வெளிநாடு போயிருக்கிறப்ப, மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி வெளிநாடு போயிருக்கிறப்ப ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்குவோம் அல்லது மூணு நாள் தங்குவோம். தங்கும்போது என்ன பண்ணுவோம், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமே நாங்கள் லுங்கி கட்டிக்குவோம். அப்படி லுங்கி கட்டிட்டு நாங்கள் வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே இருக்கிற மக்கள் மாதிரியே வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அதுதான் அவர் அந்த வில்லன் வந்து சட்டையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வருவார். அப்படி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது நம்ம தனுஷ் சார் வந்துட்டு லுங்கி கட்டியிருப்பார். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பெரிய பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு ஷூட்டிங் ஃபைட் நடக்கும். அதில் வந்து நம்ம தனுஷ் சார் வந்துட்டு அழகாக வேஸ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு ஃபைட் பண்ணுவார். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்ன தான் டெக்னாலஜினால் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முயற்சி செய்தாலும் இன்னும் தமிழ் சினிமா வந்துட்டு பழைய அந்த ராமநாதன் சார் காலத்தில் தான் இந்த தமிழ் சினிமா இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துட்டு சில காட்சிகள் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. இந்த விதத்தில் இந்த படம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படம் வந்துட்டு ஒன்றும் பெரிய அளவில் வந்துட்டு ஒன்றும் செலவு பண்ணி எடுக்கலை. கர்ணன் படத்தை எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே சுற்றி எடுத்தாங்களோ அதே மாதிரி லண்டனில் ஒரு தெருவுக்குள்ளே சுற்றி எடுத்துட்டாங்க. ஒன்றும் பெரிய அளவில் வந்துட்டு பொருள் செலவு அப்படின்னு சொல்ல முடியாது. காட்சி அமைப்பு வந்துட்டு நல்ல அபாரமாக இருக்குது. அது எடிட்டிங் சூப்பர். அண்டு மியூசிக் அப்படின்ட்டு வந்தோன்னாக்கா, மியூசிக் வந்துட்டு நம்ம பெரிய அளவில் ரிவ்யூ பண்ண முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. நம்ம அந்த கதையோடு திரைப்படத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்துட்டு அது திரையில் பார்க்கும்போது தான் கிடைக்கும். நம்ம என்ன தான் வந்துட்டு அதை வீட்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 5.1 வச்சு கேட்டாலும் அந்த எஃபெக்ட் வராது. அதனால் நல்லாயிருக்கு கிடையாது, நம்ம விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணலை. மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு தனுஷ் சாருடைய ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கலாம். ஆனால் இந்த படம் இன்னொரு 4-5 சென்று தான் பார்க்கணும். இந்த படம் வந்துட்டு கல்வி ஊற்றுறாங்களா அல்லது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்.